கோவிட் வைரஸ் தொற்று காரணமாக இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டு மாதங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இலங்கையில் அதிபராக பொறுப்பேற்ற கோத்தபய ராஜபக்ஷ நாடாளுமன்றத்தை கடந்த மார்ச் இரண்டாம் தேதி கலைத்து உத்தரவிட்டார் நாடாளுமன்ற தேர்தலை வரும் இருபத்தை தேதி நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் கோவிட் வைரஸ் தொற்று காரணமாக தேர்தல் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் புதிய தேதியை முடிவு செய்வதற்காக தேர்தல் ஆணையம் நேற்று ஆலோசனை நடத்தியது இதில் தேர்தலை இரண்டு மாதங்கள் கழித்து ஜூன் இருபதாம் தேதி நடத்த முடிவு செய்யப்பட்டது இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் கருத்தை கேட்குமாறு ராஜபக்ஷவை தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டது எனினும் உச்சநீதிமன்றத்தின் தலையீடு தேவையில்லை என்று கோத்தபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்